இந்திய நாடு விடுதலை பெற்ற பின்பும் இந்திய ஒன்றியம் என்ற அடைமொழியை அரசியல் சாசனம் அளித்த பின்பும் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் மலர்ந்ததா? ஒன்றிய அரசிடம் மட்டும் அதிகார குவியல் ஏன்? இந்த கேள்வியின் நீண்ட நாளைய தாக்கத்தை தீர்க்கும் நெல்லிக்கனியாகத்தான் இன்று இந்த அவையின் முன்னால் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் என 16/4/1974 முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மாநில சுயாட்சி பற்றிய அரசின் தனி தீர்மானத்தின் போது ஆற்றிய உரை. மாநில சுயாட்சியின் முக்கியத்துவத்தை முழங்கி அகில இந்திய அளவில் தீர்க்க தரிசியாக உரத்த குரல் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எத்தனை ஆண்டு காலம் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பது பாராட்டுக்குரியதுதான். ஆனால் அவர் அந்த பணியை ஆற்றிய போது இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்த சாதனைகள் என்ன என்பதுதான் முக்கிய கேள்வியாகும். நின்ற பொழுதெல்லாம் வென்றது மட்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் சாதனையல்ல. முதல்வராக வந்தபோதெல்லாம் அவர் ஆற்றிய பணிகள் எல்லாமே சரித்திரமாகும். அவற்றில் சில ஏடுகளை சற்று புரட்டி பார்ப்போம். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு, ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் மாநில முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடி ஏற்றும் உரிமை, மாநில சுயாட்சி கொள்கைக்கு உரமிட்டவர், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர்களுக்கு தனி சலுகை, காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடுவர் மன்றம் அமைத்தது, மே தினத்தை அரசு விடுமுறை நாளாக அறிவித்தது, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கோரியது, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி என அறிவித்தது, குமரியில் முக்கடல் சங்கமத்தில் ஒப்பற்ற வள்ளுவருக்கு சிலை அமைத்தது என தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் பிரம்மாண்ட கட்டிடத்தின் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு செங்கலிலும் முத்தமிழறிஞர் கலைஞரின் சீரிய தொலைநோக்கு திட்டங்களும் தீர்மானங்களும் முழுமையாக நிறைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. கலைஞரை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு தீர்க்க தரிசினி அவர். நான் முதன் முதலாக 89 அமைச்சரான பொழுது அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். அப்பொழுது அமைச்சரவை கூட்டம் நடத்தியிருந்தோம். நான் கல்லூரி பேராசிரியராக இருந்த பொழுது ஜாக்டோ ஜியோ சார்பாக ஒரு போராட்டம் நடத்தினோம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் அதில் முக்கியமான கோரிக்கை. 89 நான் அமைச்சராக வந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுத்தார். நான் அந்த அமைச்சரவை கூட்டத்திலே எழுந்து நின்று முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி, நாங்கள் போராடிய பொழுது நாங்கள் கேட்ட கோரிக்கை மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வைத்தோம், அதை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள், அதற்கு நன்றி என்று சொன்னேன். அதற்கு தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோ, நீ இப்போ பாத்தியார் கிடையாதியா, நீ வந்து அமைச்சர் உகர் அப்படின்னார். அதை என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இன்றும் கருதி கொண்டிருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞரின் சரித்திரத்தின் சில துளிகள் பார்த்தோம். சட்டப்பேரவையின் சாக்ரட்டீஸ் என அனைவராலும் சொல்லக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞரின் சட்டப்பேரவை பணியில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏராளமானவை. அவர் எதிர்கட்சியாக இருக்கிறார், எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது திருச்செந்தூர் முருகன் கையிலே இருக்கிற பேர் காணவில்லை என்று சொல்லி ஒரு நெடும் பயணத்தை கலைஞர் முன்னெடுக்கிறார். மதுரையில் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நீதி கேட்டு நெடும் பயணம் என்று அந்த பயணம் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிறது. அந்த பயணம் முடிந்து வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் பேசுகிற போது, பாருங்கள், நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திருச்செந்தூருக்கு போனார், தன்னை தேடி ஒரு நாஸ்திகர் ஒரு கடவுள் மறுப்பாளர் வருகிறாரே என்ற கவலையில் முருகன் கோயிலிட்டே போய்விட்டார் என்று சொன்னதற்கு பிறகு உடனடியாக தலைவர் கலைஞர் எழுந்து, அப்படியா, நான் இதுவரையில் திருச்செந்தூரில் இருக்கிற அந்த முருகன் கையிலிருந்து வேலை மட்டும்தான் காணவில்லை என்று நினைத்தேன், முருகனையே காணவில்லையா என்று சொன்னதற்கு பிறகு எம்ஜிஆர் உட்பட யாராலும் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை.